Good morning. I'm Dr. Vijayasekaran, consultant cardiologist. By God's grace, நம்ம கோவிட்ல இருந்து ஸ்லோவா வெளில வந்துட்டிருக்கோம். சந்தோஷம். இதே நேரத்தில் நம்ம உடம்பையும் முக்கியமாக இருதயத்தை பாதுகாக்க ரொம்ப முக்கியம். பொதுவாக மாரடைப்புன்றது 40 வயசு மேலே தான் எல்லாத்துக்கும் வரும். அது ஒரு காமன் திங்கிங், அது உண்மையும் கூட. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு த 20 to 40 இயர்ஸில் வராதுன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு லாஸ்ட் வீக் 22 வயசு பையன் ஒரு அஜீரண கோளாறு நினச்சிட்டு 2 நாள் அவனா வைத்தியம் பண்ணிட்டுருக்கான். 3வது நாள் டாக்டரை போயிருக்காங்க, அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. பட் 4வது நாள் எங்கள்கிட்ட வரும்போது அவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். இசிஜி எடுத்து பார்த்தா 4 நாளுக்கு முன்னாடி அவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இப்போ ஹார்ட் ரொம்ப வீக்காகி இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் நோக்கி போயிட்டுருக்கான். என்ன சொல்ல வரேன்னா, யங்கர் ஜென்ரேஷன் இந்த 20 to 40 இயர்ஸ்லையும் இருதய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு 40 வயசு கீழே ஒரு மாரடைப்போ அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எது இருந்ததுன்னா இவருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால் வர வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து ரொம்ப ஸ்மோக்கிங், ஆல்கஹாலோ, ஒபிசிட்டியோ, ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த 2 சின்ன வயசாக இருந்தாலும் எதோ நெஞ்சில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இதை முறையான வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.